ஹலோ ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆலன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். வெற்றி, விவேக் பிரசன்னா, ஹரிஷ் பேராண்டி, அனு சிதாரா இவங்க எல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. சிவா ஹார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு போறான். ஒரு 10 வயசு பையன் தான், போயிட்டு ஒரு 10-15 வருஷம் அங்கேதான் இருக்கான். இருந்து அந்த ஒரு மொத்தமா அந்த ஒரு கடவுள் நிலையை போய் அடையணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து ரொம்ப மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனால முடியல, அவனுக்கு அந்த பாஸ்ட் லைஃப் அவன் லைஃப்லாம் ஞாபகம் வருது. ஸோ அதனால வந்து ஸோ அதை கடந்து அவனால வர முடியல. அவனுக்கு வந்து ஒரு ரைட்டர் ஆகணுன்றது தான் ஆசை சின்ன வயசுல இருந்து. அப்படி இருக்கும்போது அவனை ஆக்சுவலாக அவன் வணங்குற ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஹரிஷ் பேராண்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசிலேயே வந்து ஒரு பெரிய சாமியாராக இருக்காரு. அவர் சொல்றாரு, உனக்கு வந்து ரைட்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நீ எதுக்கு இங்கேருந்து கஷ்டப்படுற, இந்த 10 வருஷம் நீ எவ்வளோ ட்ரை பண்ணிட்ட, உன்னால ஒரு முழு மனசா இந்த வெளி உலகத்தை மறந்துட்டு உன்னால இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்குள்ள உன்னால வர முடியல, டீப் ஸ்பிரிச்சுவல்குள்ள. அதனால நீ என்ன பண்றன்னா போயிட்டு மக்களோட மக்களாவே நீ நார்மலா இருக்கப்பாரு, உனக்கு இந்த ரைட்டிங் தான் உனக்கு கரெக்டா வருதுன்னா அதை நீ பண்ணு, உன் பேஷனை பண்ணு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ இந்த பையன் யாருன்னா ஹீரோ வெற்றி, அவர் தான் அந்த பையன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 வயசுல அவர் வந்து திரும்பி சென்னைக்கு வராரு. வந்து இதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. மெயினாக அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். மெயினாக அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாமியார், ஒரு ரிஷிகள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். தலையில் பெரிய கொண்டை வச்சுக்கிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ரோலும் கூட இந்த கேரக்டர், அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். உண்மையில நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்லுமே சரி, அவரோட கேரக்டரை பொறுத்தவரைக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அது ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். லைக் வந்து ஒரு மிஸ்ட்ரி அவரோட மனசில் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில், ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒருத்தரை பாதிச்சா அதை ஒரு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். நல்லா இருந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த படமும் போய் பார்த்தேன். அவருக்காக தான் பார்த்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரோட ஆக்டிங். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனு சிதாரா அவங்க வந்து ஒரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் வெர்ஷனில் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்டிங் நல்லா இருந்து. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஆடியல்ட்ஹுட் வெர்ஷன் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தவங்க கேரக்டர், ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், முக்கியமான ஒரு ரோலும் கூட ரொம்ப நல்லா இருந்தவங்க கேரக்டர், ஒரு பாசிட்டிவ் எண்டிங் இருக்குது இந்த படத்தில், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுமாதிரி டி மதுரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஆர்டிஸ்ட், இவங்க ஒரு ஹீரோயின் ரோல் தான் இவங்களுமே, ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோயின், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க பேசின அந்த ஒரு தமிழ் இதெல்லாம் வந்து அவங்களே கற்றுக்கு தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு, டப்பன மாதிரி எனக்கு தெரியல, பட் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்கள வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ ஃபுல்லாக அது ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அதேமாதிரி ஹரிஷ் பேரண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு சுவாமிஜி ரோல், ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அவரது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் அந்த படத்தில். ஸோ அதையும் அவர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி விவேக் பிரசன்னா, மதன் தட்சிணாமூர்த்தி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன ரோலில் தான் வராங்க. ஸோ அவங்க ரோலுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தில். மெயினாக மனோஜ் கிருஷ்ணாவோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ படத்தை ஸ்டார்டிங்கில் ஒரு சிவன் சாங் ஒன்று வருது, அந்த சாங் ஒன்று நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மெலோடி சாங் ஒன்று நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி விந்தன் ஸ்டாலினோட சினிமோட்ராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருந்தது. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசி அந்த இடத்த வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சினிமோட்ராஃபி பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப நல்லா நீட்டாக இருந்த ஒரு ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே. அதே மாதிரி எம் காசி விஸ்வநாதனோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர். அது மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்த படமே வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளேல போகிற ஒரு படம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வந்து நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்த படம், லைட்டாக ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல போகிற மாதிரி இருக்கும் இந்த படம். பட் ஆடியன்ஸ்க்கு போயிடாமல் ரொம்ப நல்லா நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிவா ஹார், ஸோ இவரோட டேரக்ஷனை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியல் பேட்டர்னான ஒரு கதை தான். நான் ஃபஸ்ட்டு ட்ரைலர்லாம் பார்த்து இது இதோ ஸ்பிரிச்சுவலாக நிறையா பேச போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அது வந்து ட்ரைலர் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தோட ட்ரைலர். அந்த அதுவும் ப்ளஸ் இது வந்து ஒரு வெற்றி, அவர் அந்த ஆக்டர் அவர் சூஸ் பண்ணுற படம் எல்லாமே நல்ல ஒரு த்ரில்லர் ஸ்டெப்ஸாக இருக்கும் அப்படி இருக்கும், இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகலாம். ஸோ இருந்தது எனக்கு ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி தான் அது, பட் ரைட்டிங்கில் வந்து ரொம்ப சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றுமே போல படம் அப்படியே ஒரு மாதிரி போச்சு, எதை நோக்கி போதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி போச்சு. அது வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் வந்து ஓரளவு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஓரளவு ஓகேவாக இருக்கும் படம் பார்க்குற மாதிரி ரைட்டாக. பட் செகண்ட் ஹாஃப் திரும்பி அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகி லைக் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி படம் அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி, ரொம்ப ஸ்லோ பேஸ்டில் ஒரு நார்மல் ஸ்டோரி உங்களுக்கு போனால் எப்படி இருக்குமோ, ஒரு ட்ராமா ஜெனரில் ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, செகண்ட் ஹாஃப்மே சரி, பெருசாக அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் படத்தில் எதுவுமே பெருசாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மெசேஜும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எதுவும் பெருசாக மெசேஜ் எதுவும் கிடையாது, நார்மல் கமர்ஷியல் படம் தான் அது. ஸோ ஒரு ஒரு ரைட்டர் அவனோட பாஸ்ட் லைஃப்பை எப்படி லிங்க் பண்ணி அவன் ஒரு கதை எழுதுறான் அப்படின்றது தான் கதை.
ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருந்தது. மீனாவோட பாஸ்ட்ல இருந்து அதை லிங்க் பண்ற விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட், இதெல்லாமே ஆக்சுவலி இதெல்லாம் ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பட் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது படம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் சொல்லலாம் நல்லா ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்த சீன்ஸ். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயுமே ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் சொல்லலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை தவிர படத்தை ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லை. என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ரைட்டிங்ல போட்டிருக்கும், பட் இந்த கதை அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. உண்மையில இந்த கதையோட ஸ்டஃப்மே எதுவும் கிடையாது, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான் அது. அப்படி இருக்கும்போது வந்து பெருசாக எதுவுமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கதை ஒரு பெட்டராகவே பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். என்னதான் ரைட்டிங்ல நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட, பட் கதையே இது வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கதை. ஏன்னா ரொம்ப ஒரு அதிக பழசான ஒரு கதை தான் அது, கமர்ஷியல் கதை, அது ரொம்ப வீக்கான ஒரு கதை. ஸோ இந்த கதையை எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் முடிச்ச மாதிரி தான் அது. இந்த படம் பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சுத்தமாக ஒரு இடத்துல கூட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படலை. நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து ஓரளவு ஓகேவாக இருந்ததுன்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எதுவும் படலை. கதையாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பழைய கமர்ஷியல் கதை தான் அது. ரொம்ப ஏன்னா வெற்றி எப்பவுமே ஒரு நல்ல படங்கள் சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிவி, அதுக்கப்புறம் அவர் இன்வைட் பண்ண படங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்கிரிப்டாக தான். இந்த படமும் அதே மாதிரி தான், டைலர் பார்த்தா ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். படம் சுத்தமாக வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு வருத்து கிடையாது. ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒடிடியில் வந்தால் நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம். பட் தேட்டரில் போய் இந்த படம் ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் நல்லா போகும், ஆனால் இதே மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய படங்கள் வந்து வந்து நல்லா ஜெயிக்குது இப்போது. அதுவும் கொஞ்சம் அண்டர்ரேட்டடாக போயும் ஒரு சில படங்கள் ஜெயிக்குது அப்புறம் ஓடிடி வந்து. பட் இந்த படம் சும்மா எங்கேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சு எனக்கு வந்து இது வந்து சரி ஏதோ ரொம்ப போர் அடிச்சுன்னா வேணால் பார்க்கலாம், ஒரு பழைய அவுடேட்டட் ஒரு கதை, ஒரு அவுடேட்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ஸோ ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு ஒன் டைம் பிலோ ஆவரேஜான ஒரு டீசென்ட் வாட்ச் இது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.